ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நாம் வீட்டில் இருக்க உருளைக்கெழங்கு வச்சு நாலு விதமான சிப்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்கிறதுக்கு நான் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு தோல் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது தோல் சீவியாச்சு நம்ம வீட்டில் இருக்க வாழைக்காய் சீவரது இருக்கு அதை வச்சிட்டு இந்த மாதிரி நல்லா சீவிக்கோங்க நல்லா மெலிசா சீவிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி மெலிசா சீவிக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் சீவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சீவ்னதை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஒரு கால் மணி நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா ரெண்டு தடவை நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துக்கலாம் தண்ணிலாம் இல்லாமல் நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் தொடச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் என்ன நல்லா சூடானதும் நம்ம தொடச்சி எடுத்து வச்சுருக்க உருளைக்கெழங்க போட்டு பொறிச்சிக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த பபுள்ஸ்லாம் அடங்குற வரையும் நல்லா புரியட்டும் பாருங்கள் பபுள்ஸ்லாம் அடங்கிருச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போது இதே மாதிரியே எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச கிறிஸ்பியான உருளைக்கெழங்க சிப்ஸ் வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு நான் நீளமான ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு தோல்சி விட்டு எடுத்துக்கோங்க தோல்சி வினதை இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதனால் தண்ணியில் போட்டு நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நாலு டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம் எண்ணெயில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கரண்டி எதுவுமே விடாதீங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு திருப்பி போட்டு நல்லா பொறிச்சிக்கோங்க இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு பொறிச்சிக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி இது ட்ரை பண்ணி பாருங்கள் இது செய்கிறதுக்கு ரொம்பவும் ஈஸி அதே டைம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு உருளைக்கெழங்க உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு சீவர மாதிரி மெலிசா சீவிட்டு அதை இந்த மாதிரி மெலிசா நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு இதை தண்ணியில் போட்டு ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க அலசி எடுத்ததை ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கான்ஃப்ளார் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதை நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க உருளைக்கெழங்கில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பெரட்டிக்கோங்க இதை பெரட்டுறதுக்கு முன்னாடியே அடுப்பில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காயட்டும் ஏன்னா மசாலா சேர்க்கறதுனால உருளைக்கெழங்கு வந்து தண்ணி விடும் அதனால ஃபஸ்ட்டே நீங்கள் எண்ணெயை காய வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி மசாலா பெரட்டிட்டு போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம உருளைக்கெழங்க போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த பபுள்ஸ்லாம் அடங்குற வரையும் நல்லா பொறிச்சிக்கோங்க பாருங்கள் பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கிருச்சு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் இது நல்லா ஆறுனதும் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ இதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி இது செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக காலையாகிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துகிட்டு நல்லா தோல்சி விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி க்யூபாக எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை தண்ணியில் போட்டு ரெண்டு தடவை நல்லா அலசிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா குதிச்சதும் உருளைக்கெழங்கை போட்டு எண்பது சதவீதம் வேகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ குக் பண்ணதை ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சாச்சு இப்போது கடாயில் என்ன நல்லா சூடானதும் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கோட கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க நான் முக்கால் டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் கார்ன்ஃப்ளார் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண உருளைக்கெழங்க எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் எண்ணெயில் போடும்போது மிதமான சூட்டில் இருந்தால் போதும் இதை லைட்டாக பொறிஞ்சதும் எடுத்துடலாம் இந்த மாதிரி லைட்டாக புரிஞ்சதும் எடுத்துருங்க இப்போது இதை செகண்ட் டைம் பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு என்ன நல்லா சூடாக இருக்கட்டும் நல்லா சூடாக இருக்கும்போது சேர்த்து கோல்டன் பிரவுன் வர அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான பொட்டேட்டோ பாப்கார்ன் ரெடி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட விற்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க